அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஜே கிருத்திகா, 9ஆம் வகுப்பு, புனித ஆண்ட்ரூஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று சங்கே முழங்கும் என் வீர தமிழுக்கு என் முதல் வணக்கம். என் பேச்சின் துவக்கம், நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்துல் கலாமின் பொன்மொழிகள். 1931 அக்டோபர் 15ஆம் நாள் நம் பூமியில் தோன்றிய நட்சத்திரம், கனவு நாயகன், கடலின் அலைகள், காலத்தின் கடிகாரம், இயற்கையின் வளமை, வெற்றி என்னும் சொல்லின் சொந்தக்காரரே, உமது வாழ்க்கை முழுவதும் எங்களுக்கு பொன்மொழிகள் தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ற உமது பெயரை உச்சரிக்கும் போதே என்னை சுடர்விட்டு எரிய துவங்கிவிடும் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையின் முதல் உருவமும் கடைசி முற்றுப்புள்ளியும் எங்களுக்கு நீங்கள் தான். அப்துல் கலாம் அவர்கள் 6 வயது சிறுவனாக இருந்த போது கடற்கரையில் மற்ற சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார். அப்போது ஆகாயத்தில் ஒரு விமானம் பறந்தது. சிறுவர்கள் எல்லாரும் அதோ விமானம், அதோ விமானம் என்றனர். ஆனால் கலாம் ஒருவரோ தமிழகத்தில் ராமேஸ்வரம் என்ற சிறு தீவில் நான் தான் விமானத்தில் முதன் முதலாக பறப்பேன் என்றார். பின்பு தரப்பட்ட விமானத்தை அவரே வடிவமைத்தார். அப்படி என்றால் அவருக்கு எத்தனை எத்தனை லட்சிய கனவுகள் இருந்திருக்கும்? கனவு காணுங்கள் என்று சொன்ன கலாம் உங்கள் கனவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், பின்னர் அதை சிந்தனையாக மாற்றுங்கள், பின்னர் அந்த சிந்தனையை செயலாக்குங்க. நம் இளைய சமுதாயத்தின் கனவிற்கும் செயலுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. கலாம் இளைய சமுதாயத்தின் நாம் தான் இன்றைய தூண்டுகோள். இந்தியாவை முன்னேற்ற கனவு காண்போம், பின்னர் அதை சிந்தனையாக மாற்றுவோம், அந்த சிந்தனையை செயலாக்குவோம், இந்தியாவை காப்பாற்றுவோம். அழகை பற்றி கனவு காணதுகள், அது உங்கள் கனவை பாழாக்கிவிடும். கனவை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றும் என கலாம் கூறினார். இன்று நாம் எத்தனை பேர் கடமைக்காக கனவு காண்கிறோம்? கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பதை தூக்கத்தில் காண்பது அல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவாகும். என் கலாம் இளைய சமுதாயத்தின் நான் லட்சியத்தோடு கனவு காண்போம். ஏனென்றால் லட்சியம் இல்லாத வாழ்க்கை துருப்பில்லாத படகு போன்றது. நாம் கலாம் இளைய சமுதாயத்தின் கனவிற்கும் செயலுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. அது காற்றுக்கு வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் கரையே அடையாது. நாம் கலாம் லட்சிய கனவையே நாம் லட்சிய கனவாக ஏற்று அதற்கு உயிர் கொடுப்போம்.